இதுவரைக்கும் அவரை பெட்ரிக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சி நோட்டிபிகேஷன்ல பெற்றுக்கொள்ளும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரிக்கர் யூடியூப் சேனல் அனுசரணையோடு அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான உளச்சார்பு சுயகற்றல் வழிகாட்டி நூலை வெளியிட்டுள்ளோம். இந்த நூலானது சுயமாக வளவாளரின் எந்தவித உதவியுமின்றி வீட்டில் இருந்தவாறு உங்கள் ஐக்கு திறனை அதிகரிக்க பெரும் உதவியாக இருக்கும். இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளவை கடந்த கால வினாக்கள், அதாவது எஸ்எல்ஏஎஸ், எஸ்எல்இஏஎஸ், எஸ்எல்டிஎஸ், எஸ்எல்பிஎஸ், மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், லோக்கலிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ், மாதிரி வினாக்கள், விரிவான விளக்கங்களும் கூடிய விடைகள். அதாவது இந்த புக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குவஷன்ஸுக்கும் விரிவான விளக்கங்களும் கூடிய விடைகளுடன் செய்முறைகள் விளக்கப்படங்களோடு உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலகு யுக்திகள், மாற்று வழிகள், விசேட குறிப்புகள், ஷார்ட்கட்ஸ் என்பனவும் இதன் மூலம் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தமாக 15 வினாத்தாள்கள், 750 குவஷன்ஸ்கள், 317 பக்கங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் ஒன்றின் விலை ₹1200, அதாவது தபால் கட்டணங்கள் உள்ளடங்கப்பட்டதாக விலை ₹1200. ஐக்கு சுயகற்றல் வழிகாட்டி நூல் தேவையானவர்கள் 0754563575 அத்தோடு 0761759549 எனும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் 0775465375 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்தோடும் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரையுங்கள். உங்களது ஐக்கு திறனை வீட்டில் இருந்தவாறே அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சராசரிக்கு அது சம்பந்தமாக 3 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, வாங்க அது சம்பந்தமாக பார்ப்போம். 151வது வினா, ஒருவர் 40 km/h கதியில் 20 நிமிடங்கள் பேருந்திலும், அக்கதியின் முக்கால்வாசி மடங்கில் 30 நிமிடங்கள் புகைவண்டியிலும், 2:9 கதியில் 50 நிமிடங்கள் நடந்தும் தனது வீட்டை அடைந்தார். எனின் அவரது முழு பயணத்துக்குமான சராசரி கதி km/h யாது? இந்த இடத்துல சராசரி கதியை நாம் வி என்று எடுக்கிறேன். பேருந்துல சென்ற தூரத்தை முதல்ல கணிப்போம். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தூரம் சமன் கதி தர நேரம். அதாவது கதியை பாருங்க, பேருந்தில் சென்ற கதி 40 km/h, அதாவது 40 × அதுக்கான நேரத்தை பாருங்க 20 நிமிடங்கள். 20, அதை நான் 60 அடி வெயிட் பண்றேன். ஏன் 60 அடி வெயிட் பண்றேன்? அதாவது நிமிடங்களை மணித்தியாலத்துக்கு மாத்துறேன். என்ன சொன்னா கேள்வியில km/h எல்லாம் கட்டிருக்காங்க கதி, இங்க நிமிடங்களை நேரம் தந்திருக்காங்க. சோ அதை நிமிடத்தை 60 பிரிச்சு வர்றது மணித்தியாலங்கள், ஆகவே 60 அடி வெயிட் பண்றேன். ஆகவே பேருந்தில் சென்ற தூரம் 40 × 3 km. புகைவண்டியில் சென்ற தூரம், அதாவது புகைவண்டியில பேருந்தில் சென்ற கதியில முக்கால்வாசி மடங்களை சொல்றாராம். ஆகவே முக்கால்வாசி இன்று 40 × 30 × 60, அதாவது 30 நிமிடங்கள்ல செல்றாரு. நான் அதை ஹவருக்கு மாத்துறேன், 60 டிவைட் பண்றேன். இப்ப பாருங்க 120×8, அதாவது 15 km. புகைவண்டியில் சென்ற தூரம் 15 km. அடுத்து நடந்து சென்ற தூரத்தை பார்ப்போம். அதாவது 2×9 போறாரா, நடந்து இன்று 40 × 50×60. ஸோ இதை சுருக்கி ஆன்சர் எடுத்திருக்கேன் பாருங்க, 200×27 km. இப்ப பாருங்க சராசரி கதி, சராசரி கதி என்ன? மொத்த தூரத்துக்கு மொத்த நேரம் தான் சராசரி கதி. கூடுதலானவங்க சராசரி கதி என்று கேட்கும்போது அவர் தரப்பட்ட கதிகள் மூன்றையும் கூட்டி அதை 3 டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அவாறு கொடுக்கப்படாது, அவாறு கொடுத்தால் பிழை. ஆகவே சராசரி கதி மொத்த தூரத்தைங்கள் மொத்த நேரம், அதாவது மொத்த தூரத்தை பாருங்க 40×3 பேருந்தில் சென்றது, 15 புகைவண்டியில் சென்றது, 200×27 நடந்து சென்றது. அவை மொத்த தூரத்தைங்கள், அதுக்கான மொத்த நேரத்தை நான் கூட்டி மொத்த நேரத்தை 60 டிவைட் பண்ணிருக்கேன். ஏனென்றா அதை மணித்தியாலத்துக்கு மாத்திருக்கேன்.
அவருக்கு ஆன்சர் பாருங்க, முழு பயணத்துக்குமான சராசரி கதி 21.4 km/h. ஒருவர் மேல் நோக்கி 15 m/s எனும் கதியில் இயங்கும் படிக்கட்டில் 5 m/s எனும் கதியில் 20 s மேல் நோக்கி செல்கிறார். மீண்டும் அதே படிக்கட்டினூடாக 17 m/s எனும் கதியில் 50 s இறங்குகிறார். எனின் அவரின் மொத்த பயணத்துக்கான சராசரி கதியை காணுங்க. ஒரு தொடர் வேகம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின், தொடர் வேகம் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய லிங்க்ஸையும் இந்த வீடியோக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஷேர் பண்ணுறோம். அதன் மூலம் நீங்கள் சென்று பார்க்க முடியும். அதாவது தொடர் வேகம் என்று சொல்லும்போது, அதாவது ஒரு பொருளின் இயக்கமானது இன்னொரு பொருளை பற்றிய இயக்கமாக இருக்கிறது தான் தொடர் வேகம். இயங்குகிற படிக்கு ஒரு வேகம் இருக்கு, மனிதன் ஒரு வேகத்தில் நடந்து செல்கிறார். ஆகவே இரண்டு வேகங்கள் சம்பந்தப்படுது. இதை பாருங்க, மேல் நோக்கி ஏறிய வேகம், அதாவது மேல் நோக்கி ஏறிய வேகம் என்று சொல்லும்போது மனிதன் மேல் நோக்கி ஏறும்போது படிக்கட்டும் மேல் நோக்கி இயங்கி கொண்டிருக்கு. ஆகவே இரண்டு வேகங்களை நம்ம இந்த இடத்துல கூட்ட வேண்டும். மேல் நோக்கிய பாருங்க, 5 m/s மனிதன் சொல்றாரு, 15 m/s படிக்கட்டு இயங்குது. ஆகவே இரண்டு வேகங்களையும் கூட்டி வர விளையில் வேகம்தான் மேல் நோக்கி ஏறிய வேகமாக இருக்கும். ஆகவே 20 m/s. ஆகவே மேல் நோக்கி பயணித்த தூரம் என்ன? தூரம் சமன் கதி தர நேரம். ஆகவே மேல் நோக்கி பயணித்த வேகம் 20, கதி தர அதற்கான நேரம் 20 s மேல் நோக்கி சொல்றது. ஆகவே 20. ஆகவே 20 × 20 400 m. இது மேல் நோக்கி பயணித்த தூரம். இதுல கீழ் நோக்கி இறங்கிய வேகம், அதாவது படிக்கட்டி மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, ஆனால் அந்த குறித்த மனிதன் கீழ் நோக்கி 17 m/s இறங்குகிறார். ஸோ இந்த இடத்துல பாருங்க, கீழ் நோக்கி இறங்கிய வேகத்தை பாருங்க, படிக்கட்டி மேல் நோக்கி செல்கிறது 15 m/s பிளஸ் கீழ் நோக்கி 17 m/s. இதுல விளைவில் வேகத்தை பாருங்க, 15 ஐ விட 17 அதிகம். ஆகவே 17 திசையில தான் விளைவில் வேகம் இருக்கும். ஆகவே கீழ் நோக்கி 17 m/s மைனஸ் திசைகளை நம்ம மாற்றி கூட்டும் போது பிளஸ் வந்து மைனஸாக மாறும். ஆகவே 15 m/s மைனஸ் 15 m/s மாறுது. ஆகவே 2 m/s கீழ் நோக்கியதாக அந்த குறித்த மனிதன் இயக்கம் இருக்கிறது. இப்போது பாருங்க, அந்த கீழ் நோக்கி பயணித்த தூரத்தை பாருங்க, 2 × அதுக்கான நேரம் வந்து 50 s கீழ் நோக்கி இறங்குறார். ஆகவே 50. ஆகவே 100 m கீழ் நோக்கி இறங்கி இருப்பார். இப்போ கொஸ்டின் என்னன்னா, சராசரி கதை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சராசரி கதி மொத்த தூரத்துக்கு மொத்த நேரம். மொத்த தூரம் ஆரம்பத்தில் ஏறுனது மேல் நோக்கி 400 m, இறங்கினது 100 m. ஆகவே டோட்டலா 100 m. அதுக்கான நேரத்தை பாருங்க, ஆரம்பத்தில் ஏறும்போது 20 s, இறங்கும் போது 50 s. ஆகவே 70 s. இதை டிவைட் பண்ணி வர விடையை பாருங்க, 7.14 m/s. ஆகவே இதுதான் அந்த மொத்த பயணத்துக்கான சராசரி கதியாக இருக்கும். 143 km/h எனும் கதையில் இயங்கும் புகையரத்தினுள்ளே ஒருவர் புகையரதம் இயங்கும் திசையில் 18 km/h எனும் கதியில் 50 s ஓடுகிறார். பின்பு தான் ஓடிய திசைக்கு எதிராக 10 km/h எனும் கதியில் 1 நிமிடமும் 20 s ஓடுகிறார். எனின் அந்நபரின் இடைக்கதியாது. இங்கே இடைக்கதி என்று கேட்டிருக்காங்க. இடைக்கதி என்ற வேர்ட் வந்து சராசரி கதியா, சராசரியே இடை என்று சொல்லுவாங்க. ஆகவே சராசரி கதி என்று கேட்காம இங்கே இடைக்கதி என்று கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே கன்செப்ட் தான். இப்ப பாருங்க, இது புகையிறதம் 144 km/h இயங்கி கொண்டிருக்காம். அதே திசையில மனிதன் 18 km/h சென்று கொண்டிருக்காராம். இப்போ புகையிறதத்தின் இயக்க திசை நோக்கிய வேகத்தை பார்ப்போம். அதாவது 144 km/h புகையிறதத்தின் வேகம், 18 km/h மனிதன் சென்ற வேகம் புயரத்தின் இயக்க திசையிலே. ஆகவே இதில் விளைவில் பாருங்க, 162 km/h புயரத்தின் திசையை நோக்கி. ஆகவே குறித்த நபர் ஓடிய தூரம் 162 × அதுக்கான நேரத்தை பாருங்க, 50 s இருந்திருக்காங்க. 50, நான் செகண்ட்களை இங்கே ஹவருக்கு மாற்ற இருக்கிறேன். ஏனென்றா வேகத்தை வந்து ஹவரில் தந்தபடியாக செகண்டை நான் ஹவருக்கு மாற்ற இருக்கிறேன். ஆகவே 60 × 60 டிவைட் பண்ணுறேன். ஆகவே ஆன்சரை பாருங்க, புகையிறதின் இயக்க திசையில் குறிப்பிட்ட நபர் 2.25 km எனும் தூரம் சென்றிருப்பார். அடுத்தது பாருங்க, புகையிறதுக்கு எதிரான திசையில 10 km/h எனும் கதியில மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறார். புகையிறதின் இயக்கத்தை நோக்கிய மாதிரி தான் வேகம் இருக்கும். ஏன்னு சொன்னால் மனிதனின் இயக்க வேகத்தை விட புகையிறதின் இயக்க வேகம் அதிகமாகும்.
144 வலது பக்கம் நோக்கியதாக இருக்கு, 18 கிலோமீட்டர் பவர் இடது பக்கம் நோக்கியதாக இருக்கு. ஆகவே இவற்றின் விளைவில் வேகத்தை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இவற்றின் விளைவில் திசை வந்து வலது பக்கம் நோக்கியதாக தான் இருக்கும். பெரிய வேகத்தின் திசையில தான் அவற்றின் விளைவில் திசை இருக்கும். ஆகவே புயரத்தை நோக்கிய திசையில மீண்டும் 126 கிலோமீட்டர் பவர் கதையில மனிதன் இயங்குவார். இப்போதோ அவர் இயங்கிய தூரத்தை பாருங்க, 126 × 80 இங்கெல்லாம் 60 × 60 அதாவது செகண்ட் அவருக்கு மாத்திருக்கேன். இப்ப பாருங்க 2.8 கிலோமீட்டர், மீண்டும் 2.8 கிலோமீட்டர் அந்த மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது அதாவது சராசரி கதி, அதாவது இடைக்கதி, மொத்த தூரத்துக்கு மொத்த நேரம், ஆரம்பத்துல 2.25 + பிறகு 2.8, அதுக்கான நேரத்தை பாருங்க, ஆரம்பத்துல 50 செகண்ட்ஸ் பிறகு 80 செகண்ட்ஸ், அதாவது டோட்டல் 130 செகண்ட்ஸ். அதை நான் 60 டிவைட் பண்ணியிருக்கேன், அதாவது ஹவருக்கு மாத்துறதுக்காக வேண்டி. இப்ப பாருங்க இத சுருக்கி வர ஆன்சரை பாருங்க, 2.33 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த வீடியோவின் மூலம் சராசரி கதையை சம்பந்தமான கன்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தா இந்த வீடியோக்கு கிளிக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் அது பிட்ரிகர் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் தொடர்ச்சியான அப்டேட்ஸ்களை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. வீட்டிலிருந்தவாறே உங்கள் ஐக்குத்திறனை அதிகரிக்க உங்களுக்கு விருப்பமா? நமது பிட்ரிகர் யூடியூப் சேனலின் அனுசரணையோடு கடந்த கால வினாக்களின் தொகுப்பாகிய ஐக்கிய புக் ஒன்றை வெளியிட்டுள்ளோம். இது வளவாளர்களின் எந்தவித உதவியுமின்றி சுயமாகவே வீட்டிலிருந்தவாறே ஐக்குத்திறனை அதிகரிக்க மிகவும் உதவியாக இருக்கும். இந்த ஐக்கிய புக் தேவையானவர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பதில தொலைபேசி இலக்கங்களை கொடுத்திருக்கிறோம். அதன் மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். விரையுங்கள், இன்றே உங்கள் ஐக்கிய திறனை அதிகரித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுவரைக்கும் அவரது பிட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ல பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க.